ஆங்குலர் ஜேஎஸ் வணக்கம் என்னுடைய பேர் தட்சிணாமூர்த்தி மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கோர்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆங்குலர் ஜேஎஸ் சார் இந்த ஆங்குலர் ஜேஎஸ் கற்றுக்கிறதுக்கு நமக்கு என்னது முன்னால் தெரிஞ்சுருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் இந்த மூணும் தெரியல அப்படின்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மூணு கோர்ஸையும் போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வழியாக பண்ணலாம் நீங்கள் போய் பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதே லிங்க் ஷேர் பண்ணியிருக்கோம் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கோர்ஸுக்கு போயிட்டு நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆங்குலர் ஜேஎஸ் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஓகே சார் ஆங்குலர் ஜேஎஸ் அப்படிங்கிறது எதுக்காக ஏன்னா ஏற்கனவே ஹெச்டிஎம்எல் யூஸ் பண்ணி பேஜஸ் ரெடி இருந்தோம் அதில் வந்து ஸ்டைல் வந்து டைனமிக்காக மாற்றணும் ஸ்டைலை செப்பரேட் பண்ணுங்கிறதுக்காக சிஎஸ்எஸ்னு ஒரு டெக்னாலஜி வந்துச்சு அதனால் சிஎஸ்எஸ் கற்றுக்கிட்டோம் அதுக்கப்புறம் மல்டி ப்ரௌசர் கம்பேர்டபிலிட்டி வேணும் ஜாவா ஸ்கிரிப்ட் வழியாக டைனமிக்காக சில எக்ஸ்பீரியன்ஸை வந்து யூஸருக்கு கொடுக்க முடியுங்கிறதுக்காக ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் கொரி இதெல்லாம் படித்தோம் அதுலாம் யூஸ் பண்ணி பண்ண முடியாத எதை ஆங்குளர் ஜேஎஸில் பண்ண போகிறோம் எதுக்காக இந்த ஆங்குளோர் ஜேஎஸ் வந்துச்சு அப்படிங்கிறது நம்மளுடைய முக்கியமான கேள்வி கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ஹெச்டிஎம்எல் அப்புறம் சிஎஸ்எஸ் வந்தவாட்டி நமக்கு அந்த ஹெச்டிஎம்எல் பேஜ் கிரியேட் பண்ணுறதே ரொம்ப சிம்பிளிஃபை ஆச்சு அதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி சில விஷயங்களை ஆட்டோமேட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதுவும் ஜேக்வரி வந்த வாட்டி நம்ம ஒரு ஜாவா ஸ்கிரிப்டில் ஏதாவது ஒரு ஒர்க்கை பண்ணோம் அப்படின்னா எந்த ப்ரௌசர்லேயும் கண்டிப்பாக நல்லா ஒர்க் ஆகுன்ற மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை ஜே கோரி பண்ணுச்சு இந்த ஆங்குலர் ஜேஎஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஜே கோரிக்கு அடுத்த அட்வான்ஸ்டு லெவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இந்த ஆங்குலர் ஜேஎஸ் அப்படிங்கிறது ஜே கோரியை டிபெண்ட் பண்ணி இல்லவே இல்லை தனியாக இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை மட்டும் யூஸ் பண்ணி ஜே கொரியில் இருக்கிற எல்லா வேலைகளையும் நம்மளால் பண்ண முடியும் அதுதான் இந்த ஆங்குலர் ஜேஎஸ்னுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் அதுவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளிஃபைடாக பண்ண முடியும் சரிங்க சார் இப்போ என்னென்ன பண்ணலாம் இந்த ஆங்குலர் ஜேஎஸை யூஸ் பண்ணி ரிச் இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸை ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும் ரிச் இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா யூசருக்கு ஃப்ரண்ட் எண்டில் நிறைய விஷயங்களை பண்ணுறது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க ஒரு இமெயில் டைப் அடிக்கிறோன்னு வச்சுக்கங்களேன் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் ஒன்று இமெயில் அடிங்கன்னு சொல்லுவோம் நம்ம டைப் அடிக்கும் போதே அது கலரெலாம் மாறும் சப்போஸ் டைப் அடித்து முடித்தோடனே அது கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஒரு டிக்மார்க் வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா டைப் அடிக்கடிக்க வர்றது இப்போது ஒரு யூசர் ஐடி என்ட்ரி பண்ணுங்க அப்படிம்பாங்க யூசர் ஐடி என்ட்ரி போடும்போதே இந்த ஐடி அவைலபிளாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத இம்மீடியட்டாக சொல்லிடும் திஸ் இமெயில் ஐடி இஸ் நாட் அவைலபிள் ட்ரை அனதர் அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்துடும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ரிச் இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது யூஸருக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக நிறைய ஆப்ஷன்ஸை அங்கேயே கொடுக்குறது அவருக்கு வந்து ஈஸியாக உடனே டெசிஷன் எடுக்கிற மாதிரியான விஷயங்களை அங்கேயே கொடுக்கறது ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்லாம் எப்படி இருந்ததுன்னா ஒரு சின்ன விஷயத்தை அடித்து நான் என்டர் அடித்து இல்லை ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் சர்வருக்கு போயிட்டு அங்கே போய் இது சரியா இல்லையா இருக்குதா இல்லையான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வரும் அப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் யூஸர் என்ன பண்ணும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வேலையை பண்ணுற மாதிரி இருக்கும் வேற இப்போ எல்லோரும் மூவ் பண்ணிகிட்ருக்குறது எதுக்கு அப்படின்னா ரிச் இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கணும் யூசர் வந்து ஒரு ஸ்கிரீன் இருக்குது அப்படின்னா அங்கேயே அவர் வந்து எல்லாமே பண்ணிகிட்டே இருக்கணும் பேக்ரவுண்டில் என்ன பண்ணுறாங்க என்ன நடக்குதுங்கிறத பற்றி யூசருக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை முடிஞ்ச அளவுக்கு டைம் டிலேவை கம்மி பண்ணி அந்த யூஸர் அந்த ஸ்க்ரீன் வந்து ஃப்ளிக்கர் ஆகாமல் அதாவது போஸ்ட் பேக் பண்ணி போஸ்ட் பேக் பண்ணி ஒர்க் பண்ணாமல் வர்றது தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிச் இன்டர்நெட் அப்ளிகேஷன் சொல்கிறோம் இந்த ரிச் இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆங்குலர் ஜேஎஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் தான் நீங்கள் ஜிமெயில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் நீங்கள் ஒரு பேஜில் வந்து நிறைய மெனு ஆப்ஷன்லாம் வந்துடும் நீங்கள் என்ன பண்ணாலும் போஸ்ட் பேக்கே ஆகாது ஃப்ளிக்கரே ஆகாது நீங்கள் என்ன பண்ணாலும் அப்படியே அந்த ஸ்க்ரீன் இருக்கும் எல்லாமே அப்படியே கண்டன்ட் மட்டும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த ஆங்குலர் ஜேஎஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது எம்விசி பேட்டன் அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் சைடு கோடிங் பண்ணுறதுக்கு மட்டும்தான் மாடல் வியூ கண்ட்ரோலர் பேட்டன் அப்படின்றத யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த பேட்டனுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கோடிங்கையும் ஃப்ரண்ட்ஹேண்டையும் பிரிக்கிறது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பேில் அதாவது கோடிங் பார்ட்டை ஈஸியாக டெஸ்ட் பண்ண முடியும் அதே சமயத்தில் ஒரு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆங்குலர் ஜிஏஸ்னோட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா க்ராஸ் ப்ரௌசர் கம்பேட்டபிலிட்டி இந்த ஆங்குலர் ஜிஏஸில் ஒரு கோடிங் போட்டோம்னா இது ஐஇயில் ஒர்க் பண்ணுமா இல்லை ஃபயர் ஃபாக்ஸில் ஒர்க் பண்ணுமா குரோமில் ஒர்க் பண்ணணுமா ஒர்க் பண்ணாத அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக ஒர்க் பண்ணணுன்னு நம்பி வந்து நம்ம டெப்ளாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து ஓப்பன் சோர்ஸ் அண்ட் ஃப்ரீ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் கூகுளில் வேலை பண்ண ஒருத்தர் வந்து க்ரியேட் பண்ணார் ரொம்ப நல்லா இருந்ததுனால கூகுளே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டேக் ஓவர் பண்ணி இப்போ ஃப்ரீயாக அவருக்கு சப்போர்ட் பண்ணி இதை வந்து டெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதனால் நிறைய ஹெல்ப் வந்து ஆங்குலர் ஜேஏஸுக்கு கிரியேட் க்ரியேட் ஆகிட்ருக்கு சரிங்க சார் ஆங்குல ஜேஎஸில் டிஸ்அட்வான்டேஜே இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது என்ன அப்படின்னா நோ செக்யூரிட்டி ஃபார் சோர்ஸ் அதாவது என்னென்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் த இந்த ஆங்குலர் ஜேஎஸ் வந்த வாட்டி பார்த்திங்கன்னா சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் வந்த வாட்டி என்ன ஆகுதுன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் லாஜிக் என்ன ஆகுதுன்னா ஃப்ரண்டில் நம்ம யூசருனுடைய கம்ப்யூட்டருக்கே வந்துடுது ஒன்லி டேட்டா மேனேஜ்மெண்ட் ஆப்ரேஷன் தான் சர்வர் சைடில் இருக்குது அப்போ என்ன ஆகுனா என்ன லாஜிக் பண்ணி எப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை யூஸ் பண்ணி ஒரு ஒருத்தர் ஓப்பன் பண்ணி பார்த்தார்னா என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவரால் ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்க முடியும் அப்போது ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கோடிங் பண்ணியிருக்கார் சார் அதை வந்து யாரும் எடுக்க முடியாமல் பண்ண முடியுமானா கண்டிப்பாக கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் அதை ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னால் அது கிளையன் சைடுக்கு வந்துருச்சு ரெண்டாவது இது ஒர்க் ஆகணும் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டு கண்டிப்பாக ஆகணும் ஜாவா ஸ்கிரிப்டை டிசேபிள் மட்டும் பண்ணிட்டாங்கன்னா இதில் இருக்கிற ஒரு ஃபீச்சர் கூட ஒர்க் ஆகாது பட் என்ன அப்படின்னா இப்போது இவ்வளோ பெரிய அப்ளிகேஷனை வந்து ஒவ்வொரு ஒருத்தர் வந்து ஓப்பன் பண்ணி அனலைஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது ரெண்டாவது ஜாவா ஸ்கிரிப்ட் இன்றைக்கி கண்டிப்பாக எல்லாருடைய ப்ரௌசர்லேயும் எனேபிள் பண்ணி தான் இருக்காங்க ஸோ இதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று ரிச் இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸ் இன்னொன்று சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் ஒரு நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரிச் இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சதுன்னா போதும் ஒரு டெவலப்பர் இருக்காங்க ஆர்ஐஏ வந்து எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆங்குலர் ஜிஏஎஸில் நம்ம நிறைய எல்லாம் படிக்கணுன்ற அவசியமே தெரியாது தேவையில்லை ஒரு குறைஞ்சபட்ச நாலேஜ் இருந்ததுனாவே நம்ம ரிச் இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸை நம்ம கிரியேட் பண்ணலாம் அடுத்த லெவல் என்ன அப்படின்னா சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் போகும்போது கண்டிப்பாக நல்ல உங்களுக்கு கோடிங் நிறைய தெரியணும் நிறைய விஷயங்களை பேசிக் கான்செப்ட்ஸை நம்ம புரிஞ்சிக்கணும் நம்ம இந்த கோர்ஸில் என்ன பண்ண போகிறோம் ஹவ் திஸ் கோர்ஸ் இஸ் ஆர்கனைஸ்டு ரொம்ப சிம்பிளுங்க கிவிங் குயிக் எக்ஸ்போஷர் ஆங்குலர் ஜேஎஸ்னால் நீங்கள் ஒரே நாளையிலே கற்றுக்கலாம் ரொம்ப சிம்பிள் நீங்கள் என்ன கான்செப்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரிச் இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸை ஒரு நாளைக்கு அப்புறம் நீங்கள் நாளையிலேருந்து இன்றைக்கி படிக்கிறீங்கன்னா நாளையிலேருந்து என்ன பண்ணலாம் நீங்கள் ஆங்குலர் ஜேஏஸை யூஸ் பண்ணி கோடிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதனுடைய ஃபியூச்சர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா ஆர்ஐஏவை பொறுத்த வரைக்கும் ஆங்குலர் ஜேஎஸ்ன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள் அதே சமயத்தில் இதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த கோர்ஸை முடிக்கும் போது ஒரு மினி ப்ராஜெக்டோடு முடிச்சிருக்கோம் அப்போ இதை முடித்தாவே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்போஷர் கிடைச்சிரும் வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிடலாம் நான் வந்து பயங்கர டெப்தான மிகப்பெரிய ப்ராஜெக்ட் எப்படி பில்டு பண்ணுறதுங்கிறதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுக்க போகிறது கிடையாது ஏன்னா அது நமக்கு தேவையும் இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆங்கிலோஜேஎஸை யூஸ் பண்ணும் ரெண்டாவது உங்களுக்கு சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ண தெரியணும் இது தெரிஞ்சதுனாவே ஏன்னா சின்ன சின்ன மாடியூலாக சேர்ந்தது தான் மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டு மினி ப்ராஜெக்டை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் போக போக நீங்கள் ரொம்ப ஈஸியாக உங்களுடைய நாலேஜை ஆங்குலர் ஜேஎஸில் பில்டு பண்ணிக்கிட்டே போகலாம் அந்த ஐடியாவில் தான் இந்த ஆங்குலர் ஜேஎஸ் கோர்ஸை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் இப்போது ஆங்குலர் ஜேஎஸ் என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டெமோவை பார்க்கலாம் சிம்பிளாக ஓகே பூட் ஷேப் யூஸ் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்களேன் இங்கே நீங்கள் வா வாட்ச் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே ஹலோ இண்டியா இப்போ பாருங்கள் நான் இங்கே டைப் அடிக்க அடிக்க இங்கே இந்தியா வந்துச்சு இதே இண்டியா இங்கேயும் வந்துருச்சு இப்போது இண்டியன் இங்கே பாருங்கள் இங்கே டைப் அடிக்கும் போது இம்மீடியட்டாக இங்கே மாறுது இப்போ இந்த இதுதான் ரிச் இன்டர்நெட் அப்ளிகேஷன் ரிச் இன்டர்நெட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கொடுக்குறோம் இப்போ பாருங்கள் இதே இந்த பட்டனை கிளிக் பண்ணி ஒரு இன்புட் வாங்குகிறேன் குமாரி சன்னை டைப் அடிச்சு ஓகே கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் இங்கே கிளிக் பண்ணோம்னா இந்த மூணு இடத்துலையும் மாறுது அப்போது ஒரு கண்ட்ரோலில் டைப் அடித்தாலும் மூணு இடத்துலையுமே மாறுது ஒரு பட்டனில் கிளிக் பண்ணி ஒர்க் பண்ணாலும் மூணு இடத்துலையும் மாறுது சரிங்க சார் இவ்வளோ வேலை பண்ணுச்சில்ல இதுக்கு நம்ம எவ்வளோ கோடிங் எழுதியிருக்கோம் எவ்வளோ ஜாவா ஸ்கிரிப்ட் கோடிங் எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இப்போ சோர்ஸை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் ஒன்றுமே பண்ணல இவ்வளவு தான் சிம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் கோடிங்குறதே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இங்கே ஒரே ஒரு கோடிங் இருக்குது பட் இந்த கோடிங் எதுக்குன்னா யூஸர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்கு மட்டும்தான் கோடிங் போட்டிருக்கேன் வேறு எதுவுமே பண்ணல ஆனால் மூணு இடத்துல அப்டேட் பண்ணுறதுனுடைய வேலையை ரொம்ப ஈஸியாக இது பண்ணுது அதுவும் இல்லாமல் பட்டன் கிளிக் ஈவெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் எழுதியிருக்கேன் எல்லாமே ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் எழுதியாச்சு ரொம்ப ஜாவா ஸ்கிரிப்டை ரொம்ப உபயோகப்படுத்தாமல் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டுங்கிறதே ரொம்ப கண்ணுக்கே தெரியல ஆனால் நம்ம ஜே கோரியை யூஸ் பண்ணி ஜாவா கோ ஜவாஸ்க்ரிப்டை யூஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேலையை ரொம்ப சிம்பிளிஃபைடாக நமக்கு முடிச்சு கொடுத்துருக்கு அதுதான் ஆங்குலர் ஜேஎஸ்னுடைய ஒர்க் ஸோ இப்போது இந்த ஆங்குலர் ஜேஎஸ் அப்படின்னா ரொம்ப சிம்பிளிஃபைடு கோடிங்கில் எவ்வளோ வேலைகளை பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் இதனுடைய எக்ஸ்போஷர் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் வாங்க அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ எக்ஸலண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க தேங்க் யூ